புரோகர் உடலுடன் இல்லை. அந்த உடலை காயக்கல்பம் வச்சு உடலை கெட்டு போகாம தயார் பண்ணார். எல்லாம் பல சித்தர்கள் முனிவர்கள் அப்படின்னு சொல்லும் அரசர்கள் அவன் இந்த உடல்ல சேர்த்துக்கொண்டு உணர் மந்தருடையார் சேர்த்துக்கொண்டு இது சாதா கலைய மாத்துறான். இதே நாடி சாசனமா எழுதி வைக்கிறோம். அதை மற்றவர்கள் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே இந்த உடலுக்குள் போயிருக்கும். இன்னைக்கு கோயிலில் போய் இந்த தெய்வ சக்தியை நான் தர வேண்டும் என்று பதிவு செய்யறோம். இதையும் மந்திரத்தை உடனே அவங்ககிட்ட போய் நாம அந்த தெய்வமா அடிமையாகும். அதை வச்சு அவன் நம்மை ஆட்டி படைப்பான். இவன் பிறருக்கு சிக்காதபடி பல உணர்வின் தன்மை தன்னை எடுத்துக்கொள்றான். ஆக இவன் அவன் இவனை காட்டும் சிறியவன். இந்த உணர்வின் தன்மை உடலுக்குள் போனா அவனை ஆட்டி படைப்பான். அவன் இச்சையை அங்கே நிறைவேற்றுவான். இது சாதாக்கலை. இப்ப சொல்றீங்களா, இப்படி தான் இன்னொரு கூட்டுக்குள் போய் நான் சக்தி பெற வேண்டும் என்றால் அவருடைய இச்சை கலந்து பல சரீரங்களை தாண்ட வேண்டி வரும். அவருடைய இச்சையும் கலந்து விட்டு நான் வீண் செல்வது முடியும். அதனால இந்த உடல் கெட்டு போகாதபடி இது காயக்கல்பமாச்சு. இந்த உணர்வின் தன்மை தான் எங்கே செல்கிறது மாற்றி அமைத்து இந்த கூட்டுக்குள் வந்துடுறோம். இப்படி இந்த கூட்டுக்குள் வரவதுதான் அந்த அருஞ்ஞானி. அதை இன்னைக்கு அப்பதான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நட்சத்திரங்கள் இயக்க சக்தியை, நட்சத்திரங்கள் இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய ஒழிக்கிறது இது யாரு பிறகு. ஆனால் வியாசர்கள் கண்டு கொடுக்கும் போது நட்சத்திரங்களுடைய இயக்கங்களை கண்டு அந்த உணர்வின் தன்மையை அந்த ஆரமாக்கினார். ஒளியின் தன்மை கொண்டு இதே போல நட்சத்திரத்தின் இயக்கத்தால் விளைந்த வைரக்கல்கள் எடுக்கின்றான். அதே சமயத்தில் மற்ற கோள்கள் எடுத்து நவ கோள்கள் அது தனித்து இருக்கும் உணர்வை நுகர்கின்றான். இது நவக்கோளுடைய நிறைய தான் நவ பாசனம் என்பது. ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு விஷத்தன்மை உண்டு. அது 27 நட்சத்திரங்களை நிலையை இணைத்து சூரியனில் வரக்கூடிய பாதரசம் அந்த பாதரசத்தை தனித்து பிரித்து அதை தனக்குள் எடுக்கின்றன. இந்த பாதரசத்தை உருவாக்கி இதையெல்லாம் ஒரு உருவாக்குறார். இப்ப மனிதன் 6வது அறிவு போல இந்த மனிதன் உருவான நிலையில் 27 நட்சத்திரங்களையும் நவக்கோழின் சக்தியும் இந்த பாதரசத்தையும் சேர்க்கின்றான். மனிதன் புழுவிலிருந்து மனிதன் எந்தெந்த உணவு உணவாக எடுத்தானோ இந்த தாவர இனங்களை இது உணவாக்கப்பட்டு உணவின் அறிவாக இயக்கப்பட்ட தாவர இனங்களை சாரணையாக ஏற்றுகின்றான். இப்படி பல காடு மேடெல்லாம் அணைத்து அந்த உணவின் தன்மை சாரணையாக்கி இதுல மனிதன் நாம் எப்படி உணவாக உட்கொள்ளும் போதும் இந்த விஷத்தின் தன்மையை மலமாக மாற்றுகின்றதோ இதே போல சிலையை உருவாக்கி நம் வாழ்க்கை தீமை நிலையில் நுகர்ந்தாலும் அந்த சிலை நேர்ந்து சொட்டு தண்ணி விட்ட பெண் அதிலிருந்து ஆவிக்கலம் நம் கண் கருவழி சிலையை பார்க்கின்றது. கண்ணுடைய சேர்ந்த காந்த பொருள் அது நுகர்கின்றது. நமக்குள் அறியாத தீமையை பகமை உள்ளவர்களை அழிக்கின்றது. இது பழனி கோயிலின் தத்துவம். வெண்ணிசிதான் சன்னந்த பொருள் அதை வேர்க்கும். அந்த வேரியின் தண்ணீர் அடக்கப்பட்ட பின் ஏத்த பின் இது வருது. அந்த சந்தனத்து தென்னையிலிருந்து மருந்துல கலந்து விட்டு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதனை காணாதது சுரண்டிய கொடுக்க ஆரம்பிச்சாங்க இருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு. இப்படி அப்ப இவனை காலை சுரண்டும் போது இவன் முருகனுக்கு சக்தி இருந்தா கேட்டுக்கணும் இல்லைங்க. சிலையிலே சுரண்டி சுரண்டி சாப்பிடுங்க. அந்த முருகன் யாரு? இந்த 6வது அறிவு கொண்டவன் உருவாக்கும் நிலையில் பிரம்மம். இவன் எதை செய்கின்றானோ அதைத்தான் உருவாக்கும் இந்த உயிர் சொல்வார்கள். இதனால நாம அந்த உண்மை உணர்ந்தவன் இந்த உடலை விட்டு இன்னொரு கூட்டுக்குள் போகாதபடி இந்த கூட்டை பதம் படுத்தினான். தான் காயக்கல்ப சித்தின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வைத்தியத்தை நான் 12000 பார்த்தா காயக்கல்பி இன்னைக்கு நான் சாகாக்கலை. சாகாக்கலை என்பது என்னன்னே தெரியாது. வேகா நிலைக்கும் சாகாக்கலைக்கும் என்னன்னு இந்த உணர்வு இந்த உடல் வந்து சாகாக்கலையை உருவாக்குறது. இந்த உடலை எதை செய்தனோ அதை எடுத்து இன்னொரு உடலுக்குள் அதையே இயக்கு. ஒருத்தன் தற்கொலை செய்தனே இது சாகாக்கலை. ஒருத்தர் நோயா இருக்க போன்று சகாக்கலை. இந்த உடம்புக்குள் போன அதே உணர்வு உண்மை அணுக்களின் தன்மை அது ஒவ்வொருவரும் தன்மையை அறிகிறார். எப்போது தன் தாயை விஷம் தேங்கிவிடும் காலிங்க நாயன் என்ற இடத்தில் தப்புகின்றான். தாயை காக்க வேண்டும் உணர்வு செல்லப்படும் போது பல பச்சரை மூழ்கிக் கொண்டு தாயை எழுப்புகின்றான். அப்போதுதான் இந்த விஷத்தன்மை கொண்ட நிலைகளை எப்படி ஒழுக்குவது என்று அவனிடம் பழகுகின்றான். இந்த உணர்வின் தன்மை கொண்டு தான் உருவாக்கி உணர்வின் அறிவால் அவன் தெரிந்த நிலவு கொண்டிருக்கும் போதுதான் இதை உருவாக்குகின்றான். அதிலிருந்து வரக்கூடிய புலிப்பாணி அதன் சீடர்கள் என்று பின்னே அதில் வந்து எல்லாம் தப்பான வழியில் எடுத்து இன்னைக்கு மடாதிபதிகளாக இருக்கிறாங்க. அவர் உள்ள மடாதிபதிகள் ஆக போகுண்டிய தத்துவம் இன்னைக்கு என்ன செய்ய புலிப்பாணியின் செலுத்தி இங்கே தண்ணி வரும் ஒரு குகையிலிருந்து அங்க வந்து புலிப்பாணி இங்கிருந்து பல மருந்துகளை அழைத்து பல பச்சை வெட்டுகளை செய்து சில இதுகளை செய்ய அந்த புலிப்பாணி வம்சம் தான் இங்கு அந்த உண்மையின் நிலைகள் மனோத்தத்தை அதர்ந்து மன விஷயமாக எடுத்துக்கொண்டான்னு சொல்ல இதெல்லாம் பிழை. அதனால் போகன் தன் உணர்வின் தன்மை நட்சத்திர இயக்கத்தை மண்டலத்தை அறிந்து கொண்டவன் எப்படி இன்னொரு கூட்டுக்குள்ள போவான்? அதனால் அந்த ஒளியும் சரீரம் ஆகின்றான். அந்த ஒளியும் சரியானால் உந்தி தள்ளி அனுப்பும் வழி இல்லை. அந்த முகப்பு வரணும் இருந்தாலும் இந்த அலைகள் வருகின்றன. ஆனால் இன்னொரு கூட்டுக்குள் போகவில்லை. அப்போதான் குருநாதன் பெரிய தெல்லாம் எல்லாம் வானத்தையே தேடி இருக்கிறான்.
இது திருட தெரியல, நீ ஒரு திருடான். அப்பதான் இந்த உணர்வின் தன்மை எடுத்து போகனுக்கு அதை எண்ணி இந்த உணர்வின் பாதையை உணர்வின் நினைவு கொண்டு அந்த ஆன்மாவை நீ எழு, அதனுடன் தொடர்பு கொள்ளும். அப்ப அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த முகத்தை கூட்டு, அந்த ஒளி நிலை பெற வேண்டும் என்ற அருள் அவரை தன்மை நீ பெறும். என் அண்ணா இவ்வளவு சக்தி பெற்றான். அது உணர்வின் தன்மை கொண்டு அங்கே வின் செலுத்தினா இப்படித்தான் தலை ராமலிங்க அடிகளையும் காந்தி அடிகளையும் அன்னைக்கு இதே மாதிரி வின் செலுத்தும்படி சொன்னார். ஒன்னு ரெண்டு அல்ல, அதான் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் தத்துவத்தை வெடித்து கொண்டவர்கள் அவர்கள் எப்படி இந்த உணர்வு தண்ணி முகப்புல சேர்க்க வேண்டும், அந்த ஆன்மாக்கள் எப்படி வின் செலுத்த வேண்டும் சொன்னார் குருநாதர். இந்த பழக்கத்தை படிச்சுட்டு இருந்தா அவருக்கும் தனக்கு ஒரு பாதுகாப்பு கொண்டும் இல்லை இந்த வேலையை செய்த சொல்றாச்சு. சாதாரணமான எத்தனை உடலை தாவியவர் தான், ஆனா தகுந்த உடல்கள் பெறவில்லை, அதுக்கு தகுந்த உணர்வுகள் கிடைக்கவில்லை. அவன் அவன் இச்சைக்கு தான் சொல்லுகின்றார். சொல்றாச்சு இந்த குரு தன்மை அடையிறது அப்படி எத்தனை நிலை. அதனால்தான் அவர் குரு குறித்த நிலைகளை இந்த அவன் இன்னைக்கு இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் நிலையம் மனிதன் எப்படி அண்டத்தின் பிண்டத்துக்குள் வைத்திருக்கிறானோ அதை பெறக்கூடிய தகுதி அந்த சிலை வைத்திருக்கான் முருகன். அது யாருக்கு அங்க தெரியும், அங்கிருந்து வந்தாங்க இந்த சிலையை உருவாகு எப்படி மாத்தணும் எல்லாரும் வந்து கேட்டாங்க. ஆனா இந்த மாதிரி செய்ததையே நீங்க அங்க ஒண்ணும் நிகர முடியாது. அவன் உணர்வதை ஏதாவது தொட்டங்கன்னா அவன் குடும்பம் எல்லாம் நாசியாகி போகும், தொடரும் குடும்பம் எல்லாம் நாசியாக போகும். அந்த அலைகளை பார்த்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் சொன்ன தனித்து முறைகளையும் சுயநலத்துக்கு பரவச்சுதான் வியாபாரிகள் கிடைஞ்சா ஒருத்தன் உருப்பட மாட்டான், அவன் ஏமாத்துறவனும் உருப்படியாக மாட்டான். மற்ற கோயில்களை செய்தது வேறு, எப்படி செய்வான்னா அந்த மற்ற கோயில்ல கல்வி சிலை இதை செய்தது வேறு, இங்க இதை செய்தான இந்த சாபாலை எடுத்து அப்சரத்துறை அணை போட்டு வச்சிருக்கிற தவறு செய்ய முடியாது. பாதையில தவறு செய்தனும் நொடுங்கி போவாங்க. உணவின் தன்மை விஷயமாக்கி மீண்டும் உணர்வின் தன்மை வருந்தான எழ முடியும். நம் விஷயத்தை உட்கொண்டா என்ன நினைவு இழக்கப்படும், மீண்டும் புழுவா பூச்சிய பாம்பா தேலாதான் திறக்கணும். மீண்டும் மனிதனால் அடிக்கப்படும் தான் அவனை தாக்கும் நிலை, ஆன்மா வந்து அவன் உடவுக்கு மனிதனா திறக்கும் நிலை. இது தெளிவாக்குதான்.